இந்த காணொளியை நான் கண்ணீரோடு முடிக்கிறேன். யார் முழுசா பார்க்க போறாங்கன்னு தெரியல. என் உள்ள கருத்தை நான் சொல்லியிருக்கேன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு என் கண்டனத்தை நான் பதிவு செய்கின்றேன். என்னப்பா இது, நீ இந்த உலக அரசியல் அல்லவா நீ பேசிக்கொண்டு கிடப்பாய்? வாயை திறந்தால் சைனா என்பாய், அமெரிக்கா என்பாய், இந்தியா என்பாய், பாகிஸ்தான் என்பாய். திடீரென அண்ணன் தொல் திருமாவளவனுக்கெல்லாம் நீ கண்டனம் தெரிவிக்கின்றாயே, அந்த அளவுக்கு நீ பெரியாளா என்று நீங்கள் கேட்பது என்னுடைய மனதிலே நன்றாக உரைக்கிறது. நான் ஒரு ஏழை விவசாயி தான், ஆனால் எனக்குள்ளும் கொஞ்சம் ஈரம் இருக்கிறது. ஏனென்றால் நேற்று ஒரு காணொலி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியதை பார்த்தேன். அவர் எப்பொழுது பேசினார், எதற்காக பேசினார் என்ற விடயமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்து பெண்களும் விபச்சாரிகள் என்ற போர்வையில் இந்த சனாதன தர்மமும் இந்த மனு தர்மமும் சொல்வது போன்று, அது எந்த சாதியாக இருந்தாலும் பெண்கள் அத்தனையும் விபச்சாரிகள் தான், கற்பற்றவர்கள் தான் என்ற போர்வையில் அவர் பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒன்றே ஒன்று விடயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். நண்பர்களே, பெண்ணானவள் ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் நான்கு பாகங்களில் நான்கு வெவ்வேறு காலகட்டத்தில் இணைகின்றார்கள். அவருடைய பங்களிப்பு மிக மிக பெரியது. ஒரு தாயாக இணைகின்ற பொழுது அவள் இல்லை என்றால் அந்த பிள்ளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்? அது ஒரு இரத்த உறவு. அதற்கு பிறகு நம்மோடு பிறக்கின்ற சகோதரிகள், அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் நமக்காக அளிக்கின்ற பங்களிப்பும், அவர்கள் இல்லாத போது நாம் உணர்கின்ற அந்த வெற்றிடமும் எந்த அளவுக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு நமக்கு பிறக்கின்ற மகள், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு மகள் பிறந்து விட்டால் இன்னொரு தாய் அல்லவா? நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்கின்ற மற்றும் ஒரு தாய், தீர்த்து வைக்கின்ற தெய்வம் மகள் அல்லவா? அதற்கு பிறகு இரத்த உறவே இல்லாத மனைவி. மனைவி இல்லை என்றால் ஒரு கணவனுடைய வாழ்க்கை சூன்யம் என்பது எல்லோரும் அறிவும். இப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் பெண்களுடன் இணைந்தே நாம் பயணிக்கின்றோம். அந்த பெண்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சனாதன தர்மமும் இந்த மனு தர்மமும் விபச்சாரிகளாக சித்தரிக்கிறது என்று பொது வழியில் வந்து பேசுகின்றாரே, எனக்கு தெரியவில்லை. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2017 ஒரு காணொளி பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? உயரமாக இருந்தால் சர்ச்சி, கூம்பாக இருந்தால் மசூதி, அசிங்கமான சிலைகளாக இருந்தால் இந்து கோயில் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுதே அவருக்கு நான் கண்டனத்தை தெரிவித்தேன் முகநூலிலே நான் இருக்கின்ற பொழுது. இப்பொழுதும் நான் பதிவு செய்கின்றேன் அதே வார்த்தைகள். உங்களுக்கும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்களும் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்தை எனக்கு கீழே தரலாம். என்ன சொல்லியிருந்தேன் என்றால், கோயிலில் இருக்கின்ற சிலையை கலையாக பார்க்கலாம், ஏன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையப்பா, நான் கல்லாகத்தான் பார்ப்பேன் என்று கல்லாக கூட பார்க்கலாம். ஆனால் உள்ளே இருக்கின்ற சிலையை காமத்தோடு பார்ப்பது இவ்வளவு பெரிய அரசியல்வாதிக்கும், பல மேடைகளை கண்டு பல அரசியல்வாதியை எதிர்கொண்ட அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இது அழகாகுமா? கடவுளை சிலையாகப்பார், கடவுளை கல்லாகப்பார், கடவுளை கலையாகப்பார், ஆனால் கடவுளை காமத்தோடு பார்க்கின்றே, இது நியாயமா என்று நான் அன்றைக்கு கேட்டிருந்தேன். அதே போலத்தான் மனு தர்மமாக இருந்தாலும் சனாதன தர்மமாக இருந்தாலும் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்கிறதா? யாரும் தவறாக நினைக்காதீர்கள். ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் பைபிள் படியே வாழ்க்கை நடத்துவார், ஒரு இஸ்லாமியாக இருந்தால் குரான் படியே வாழ்க்கை நடத்துவார், ஆனால் ஒரு இந்துவாக இருந்தால் கண்டிப்பாக சொல்றேன் மனு தர்மம் கொஞ்சமும் அதில் இடம் பெற்றிருக்காது, சனாதன தர்மமும் இடம் பெற்றிருக்காது. இங்கே சொல்லப்படுகின்ற சனாதன தர்மத்தையும் அதற்கு பிறகு மனு தர்மத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகின்றாரே, எந்த இடத்திலே இந்த மனு தர்மத்திலும் சனாதன தர்மத்திலும் இந்து பெண்கள் விபச்சாரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் ஆதாரத்தோடு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய இன்னொரு காணொளியும் நான் பார்த்திருக்கின்றேன். என்ன இது, அயோத்தியிலே ராமர் கோயில் கட்ட போறீங்களா? அங்க இருக்கின்ற பாபர் மசூதி எல்லாம் இடிக்க போறீங்களா? அப்படி என்றால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற சிவன் கோயில்களும் விஷ்ணு கோயில்களும் அனைத்தையும் இடித்து விட்டு புத்த விகாரங்கள் கட்டுவீர்களா? ஒரு காலத்தில் அத்தனையும் புத்த விகாரங்களாகத்தானே இருந்தது என்று வரலாறு படித்தவர், சட்டம் படித்தவர், ஒரு வரலாற்று பின்புலம் தெரியாதவராய் இப்படி பேசுகின்றார் என்ற எண்ணம் எனக்குள் இருந்தது. அதாவது இங்கே இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு மாறுபாடு. அதற்கு பிறகு இந்து மதத்தை பேசினால் எவனப்பா கேட்பதற்கு இருக்கின்றான் என்று பேசியவர்கள் இப்போது இந்து மத பெண்களையும் பேச வந்திருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது எனக்கு மனதிலே கொஞ்சம் வலித்தது. பெண்கள் இல்லை என்றால் ஒரு ஆணின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? நாம் ஒரு ஹோட்டலில் போய் உணவு உண்கின்றோம். அந்த உணவு எத்தனை நாளைக்கு உங்களுக்கு சுவையாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஒரு தாயின் இடத்தில் ஒருவேளை உணவு உண்டாலும் அதில் இருக்கின்ற இனிப்பும்
அதில் இருக்கின்ற ஒரு ஆறுதலான விஷயமும் ஒரு சுவையும் ஈடு செய்ய முடியாது என்று மிகப்பெரிய கவிஞர்களும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் ஆளுமைகளும் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த தாயின் கையால் இடுகின்ற உணவு இன்றைக்கு நம் தாயை பார்க்கின்ற போது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லுகின்ற போது என்ன நினைவுக்கு வரும்? நம்ம தாயும் விபச்சாரிகளா? அப்படித்தான் சனாதன தர்மம் சொல்லுதா? அப்படித்தான் மனு தர்மம் சொல்லுதா? சரி, சொல்லட்டும். அவையெல்லாம் இலைமரவாக காய்மரவாக இருக்கிறது. அதையெல்லாம் இப்போது பொதுவெளியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யாரை அண்ணா திருப்திப்படுத்துவதற்கு இப்படி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? எங்களுக்கு தெரியவே இல்லையே. அண்ணா, இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்ற என்னை போன்றவரை எல்லாம் உங்கள் வார்த்தைகள் காயப்படுத்துகின்றதே. உங்களுடைய அரசியல் எதிர்கால வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிதானா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சமூக ஊடகத்தை பார்க்காத கிராமவாசிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். தொழிலே கண்ணனை கருதி கொண்டு கிடக்கின்றார்கள். அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன பேசினார்? இந்து பெண்களை என்ன இழிவாக பேசினார் என்று கண்டுகொள்ளாதவர்கள் இருக்கின்றார்கள். காசு கொடுத்தால் வாக்கு போடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் காசு கொடுத்தால் கோஷம் போடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். என்ன பேசினால் என்றாலும் தேர்தல் நேரத்தில் மறந்துவிட்டு வேலையை பார்க்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் என்னை போல இந்து மதத்தில் இரண்டர உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற பெண்ணினத்துக்கு மதிப்பு தருகின்ற மனிதர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதும் எப்படி அண்ணா இருக்கும்? அண்ணா, தொல் திருமாவளவன் அண்ணா, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். எங்கேயோ ஒரு காம வெறி பிடித்த நாய் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளுக்கு தவறான ட்வீட் ஒன்றை போட்டுட்டார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு இந்து சமூகம், அதாவது சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க மனு தர்மத்தில் இருக்கிறவங்க என்ற வேறுபாடெல்லாம் இல்லாமல் விஜய் சேதுபதி சக மனிதன், அவருடைய குழந்தைக்கு யாரோ ஒருவன் தவறான ட்வீட் போட்டிருக்கானே என்று ஒட்டு மொத்த மனித இனமே கொதித்தது. அந்த நேரத்தில் இவெல்லாம் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், இவனெல்லாம் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், இவனெல்லாம் எப்படி விஜய் சேதுபதிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று ஒதுங்கி நின்றீர்களா? இல்லைதானே அண்ணா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். எனக்கும் கருத்து தெரிந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகி போய்விட்டது. நானும் அந்த சனாதன தர்மமும் மனு தர்மத்தையும் தேடி தேடி பார்க்கின்றேன் அண்ணா. ஆனால் நீங்க சொல்லிய குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள் என்னால் கண்டுபிடிக்கவே இல்லை. சரி அண்ணா, நாங்கள் அசிங்கமான சிலைகள் வைத்து வணங்குகின்றோம். எங்கள் வாக்கு உங்களுக்கு வேண்டாவா? சரி அண்ணா, எங்க பெண்கள் அத்தனை பேரும் விபச்சாரிகள் தான். அந்த பெண்களுடைய வாக்கு உங்களுக்கு வேண்டாவும் அண்ணா? எங்க பெண்களை சனாதன தர்மம் தவறாகவே குறிப்பிட்டு இருக்கட்டும் அண்ணா, ஆனால் அதை பொதுவெளியில் சொல்லுகின்ற போது எம் பெண்களுடைய முகம் எந்த அளவுக்கு வாடி நிற்கும் என்று உங்களை நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நீங்களும் ஒரு தாயுடனும் ஒரு சகோதரியுடனும் பிறந்தவர்கள் தானே? அவர்களும் இதே இந்து மதத்தில் இருந்து வந்தவர்கள் தானே? இதே சனாதன தர்மம் இந்து தர்மம் போதித்த நெறிமுறையை கடைபிடித்து கடவுளை வணங்கியவர்கள் தானே? இன்றைக்கு வேண்டுமானால் உங்கள் தாய், உங்கள் சகோதரி, எல்லோரும் நீங்கள் அனைவரும் மனதை மாற்றிக்கொண்டு மதத்தை மாற்றிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்திய கலாச்சார பண்பாட்டு வழக்கத்திலிருந்து நீங்கள் மாறி இருக்கவே மாட்டீர்கள் அண்ணா. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலாச்சார பண்பாட்டு வழக்கமானது நம்மிடையே ஊறி இருக்கிறது. கீழோர் ஆயினும் தாழா உரை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்து மதத்தை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்துகின்றீர்கள் அண்ணா. ஆனால் இந்த இந்துக்களுக்கு ஒருபோதும் எந்த வித சூடும் சுரணையும் வரவே இல்லை. இதுல மிகப்பெரிய ஒரு விடயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றேன், எத்தனை பேர் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்க போகின்றார்கள் என்று எனக்கே தெரியாதண்ணா. ஏனென்றால் எங்கோ நடக்கிறது, எங்கோ ஒரு பெண்களை இழிவுபடுத்துகின்றார்கள், எங்கோ ஒரு மதத்தை இழிவுபடுத்துகின்றார்கள். அதுவும் மிகப்பெரிய அரசியல்வாதி பேசுகின்றார். அவருக்கு தெரியாததா? நமக்கு என்ன தெரிந்து போய்விடும்? நாம என்னைக்காவது மனு தர்மத்தை படித்திருக்கின்றோமா? ஆகையினால் சொன்னவன் சொல்லிவிட்டு போகட்டுமே, நமக்கு என்ன இருக்கிறது என்று இங்கே இருக்கின்ற இந்துக்கள் அனைவரும் கடந்து செல்கின்றார்கள். நான் இப்பொழுது சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், சிறு துளி பெருவெள்ளம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்திருக்கலாம், ப ரஞ்சித் அவர்கள் நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தினார். எதற்காக இழிவுபடுத்தினார்? இந்த இடைநிலை சாதிகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த இடைநிலை சாதிகள் அத்தனையும் ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவனுடைய மேன்மையும் அவனுடைய போர் திறனும் தமிழகத்தை ஆண்ட திறனும் கோயில் திறனும் மக்களை அனுசரையானதும் உலகமெல்லாம் சென்று வென்று வந்த வீரத்தையும் பறைசாற்றுகின்ற போது, எம் தமிழ் மன்னன், என் இனத்திலே பிறந்தவன், நான் அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று உதாரண புருஷனாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ராஜராஜ சோழனை உதாரண புருஷனாக பிடித்துக் கொண்டிருந்தால் வேற்று மதத்துக்கு எப்படி மாற்றுவது? இந்து மதத்திலே நல்ல கருத்துக்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் எப்படி மாற்று மதத்துக்கு அவர்களை அழைத்து செல்வது? இதுவானே உங்கள் திட்டம்? பார் ரஞ்சித்து திட்டம் நன்றாக தெரியும். ராஜராஜ சோழனை இழிவுபடுத்தினால்
ராஜராஜ சோழனை யாரெல்லாம் மிகப்பெரிய மாமன்னன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிருப்தி ஏற்படும், பிற மதத்துக்கு வருவார்கள். இப்படி இந்து மதத்தில் இல்லாத ஒன்றை தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது அடடா, இவ்வளவு கீழ்த்தரமாக நம்ம பெண்களையே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லா சாதி பெண்களும் விபச்சாரிகள் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறதா இந்து மதத்தில், இப்படி ஒரு மதத்தில் இருக்க வேண்டுமா என்று மனம் திரும்பி மாற்று மதத்துக்கு வருவார்கள் என்பதற்காக இப்படி பேசுகின்றீர்கள் அண்ணா? எனக்கு தெரியல அண்ணா. அண்ணா, மதம் மாற்றுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அண்ணா, அதற்கெல்லாம் பெண்களை முன்வைத்தெல்லாம் இப்படி செய்யாதீங்க அண்ணா, பிளீஸ். நானும் சகோதரியுடன் பிறந்தவர், நானும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவன். இந்த மாதிரி வாசகங்கள்லாம் பேசுகின்ற பொருள் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற கலாச்சாரத்தில் பிரிந்த யாரையும், அதாவது கிழோராயினும் தாழா உரை என்று சொல்லுகின்ற ஒரு விடயத்தில் வாழ்ந்த, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லப்படுகிற தமிழ் இனத்தில் பிறந்துவிட்டு, இந்து மதம் வேறு, தமிழன் வேறு, மாற்று மதம் வேறு, இப்படி பல்வேறுபட்ட விதத்தில் தனக்கு தேவைப்படுகின்ற போதெல்லாம் எங்களை பிரித்து பார்க்கின்றீர்களே, இது சரியாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள் அண்ணா, அவ்வளவுதான் என்னுடைய விடயம். கோயிலை அசிங்கமாக பேசினீர்கள், கோயில் சிலையை அசிங்கமாக பேசினீர்கள், அதற்கு கோயிலை இடிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இப்போது பெண்களை சனாதன தர்மம் மனு தர்மம் இரண்டும் பாத்தீங்கன்னா தரக்குறைவாக பேசுகிறது என்று சொல்கின்றீர்கள். அதற்கடுத்து உங்களுடைய கட்சி செயலாளராக இருக்கின்ற, செய்தி தொடர்பாளராக இருக்கின்ற ஆலவூர் சானவாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனாதன தர்மத்தையும் மனு தர்மத்தையும் எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்த போறோம் என்று சொல்றாங்க. எவ்வளவு தைரியமாக சொல்றாங்க பாத்தீங்களா? இந்து மதத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவதை எப்படி மடை மாற்றுகின்றார்கள் என்று சொல்றாங்க பாருங்க. இப்போ இந்துக்கள் என்று ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவனுக்கெல்லாம் சூடு சொரணை இல்லையா? என் மனதில் கொஞ்சம் ஈரம் இருந்தது, ஏ நம்ம பெண்களை இவர் வந்து இப்படி விமர்சிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் நான் என்னுடைய எண்ணத்தை பதிவு செய்தேன், தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.